श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पुरुपरम्परायै नमः. இதுபரியம் சக்ஷுந்திரியம் மீதி இந்திரியங்களை போல பிராப்தியகாரி தான், அப்பிராப்தியகாரி இல்லை. அதாவது விஷயத்தோட சம்பந்தப்பட்டு தான் அது நமக்கு ஞானத்தை ஏற்படுத்தும். விஷயத்தை சம்பந்தப்படாம ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அப்படின்னா காரணம் தான் சொல்லி முடிச்சேன். இப்போ சிரோத்ரேந்திரிய விஷயம் என்ன? பௌத்தன் வந்து சிரோத்ரேந்திரியத்துக்கு அப்பிராப்பிய காரியத்துவம் தான் சரி அப்படின்னு சொன்னான். அதை இப்ப நிராகரிக்கணும். அதுக்கோசரம் இந்த காது செவி, காதுனால நம்ம கேட்கிறோம், சப்தத்தை கேட்கிறோம். இந்த சப்தத்தை கேட்கறதுங்கிறது எப்படி கேட்கிறோம், அதனுடைய கிரமம் எப்படி, பிராப்தியகாரியா அப்பிராப்திய காரியம்? பிராப்திய காரியா இருந்தா கூட அது எந்த விதமா கேட்கும், அது வைசேஷிகால் என்ன சொல்ற, சாங்கியால் என்ன சொல்ற, அது நம்ம சம்பிரதாயத்துக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கறத பத்திலாம் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி விவரிச்சு விசாரம் பண்ணி அனுகிரகிக்கிறார். நீ பிராப்திய காரித்துவம் சிரோத்ரேந்திரியம் கூட பிராப்தியகாரி அப்படின்னு சொன்னேனாக்கா அது எப்படி சித்திக்கும் அப்படின்னு அவ கேக்குறா பௌத்தம். ஏன் அப்படின்னா, இவ கண்ணு அப்படின்னு சொன்னாக்கா தேஜோ மகாபூதம் இருக்கும் இல்லையோ, அந்த மகாபூதமானது போஷிக்கிறது, சககாரியா இருக்கு. இது சககாரியா இருக்கிறதுனால அந்த தேஜோ மகாபூதமானது நம்ம கண்ணு இந்திரியத்துக்கு உபகாரம் பண்ணி அந்த கதிர்கள் இருக்கே அது வஸ்து வரையும் போறது, வஸ்து வரையும் போய் நமக்கு காமிச்சு கொடுக்கறது, இது கடம், இது படம், இது வஸ்திரம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொன்ன சரி. அதனால சக்ஷு இந்திரியமானது கண் இந்திரியம்ன்றது பிராப்தியகாரியா இருந்துட்டு போட்டோம். ஆனால் சிரோத்ரேந்திரியத்தை பிராப்தியகாரின்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது அப்படின்னு இவன் ஆக்ஷேபிக்கிறா பௌத்தர். ஏன் அப்படின்னா, தேஜோ மகாபூதமானது இத மாதிரி போய் இது பண்றது அப்படின்னு சொல்றது அன்வைக்கும், ஆகாசம் அன்வைக்காது. ஏன்னா ஆகாசமானது விபு அப்படின்னு அவள் எல்லாம் சொல்ற வைசேஷிகள் நையாயிகன் அந்த மாதிரி பௌத்தர் இது மாதிரி இருக்கிறவன்னா ஆகாசத்தை விபுவா அவுத்தன் விபுவா இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிதான் இருக்குது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆகாசம். இது ஐஷன் போறது, காது இந்திரியத்தை ஐஷன் போறது, ஐஷன் போய் நம்மளை கேட்க வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்குது. அப்படியானாக்க எப்பொழுதும் நம்ம சத்தம் கேட்டுட்டே இருக்கணும், யார் என்ன பேசினாலும் நம்ம காதல வந்துடணும். ஆனா அப்படி விளையாடு இல்லையே, சில சத்தங்கள் கேட்கறது, சில சுத்தங்கள் குறைவா கேட்கறது, சில சுத்தங்கள் அதிகமா கேட்கறது, சில சுத்தம் கேட்கறதே கிடையாது. அதனால இந்த மாதிரி எத்தனையோ நம்ம அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறது ஆகாசமானது அவ்வளவு தூரம் போய் நமக்கு இத மாதிரி வந்து காமிச்சு கொடுக்கறது, சப்தத்தை சப்த ஞானத்தை வரவழைக்கிறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் முன்னாலே, அது வராதே அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதனால இந்த இது விபுவா இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் வரவே வராது. ஆகவே இது எப்படி வரும், அதனால அப்பிராப்தியகாரியாவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ற பௌத்தாலாம். அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். இது வந்து ஸ்ரோத்திரம், காது இருக்குது ஸ்ரோத்திரம், அந்த காதுனுடைய செயல் அதுவும் வியாபிச்சுதான் இருக்கு, அதுவும் வியாபிச்சுதான் இருக்கு. ஏன்னா அதனுடைய விருத்தி அது முழுக்குள்ள இருக்குது, நம்ம காதுக்குள்ள இருக்கு,
கர்ம சஷ்குடின்னு சொல்றோம். அது உள்ளுக்குள்ள இருக்கு. அது வந்து எங்கேயோ இருக்கிற சப்தம், எங்கேயோ கிரகிக்கிறது, எங்கேயோ சப்தம் கேட்கறது, அந்த சப்தத்தை கூட இது கிரகிக்கிறது தான். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சப்தத்தினுடைய விருத்தி இருக்கே, செயல் இருக்கே, அது வந்து சந்தகம் வியாபிச்சு இருக்குது. வியாபிச்சு இருக்கிறதுனால நமக்கு காதல விழருது, சப்தம் கிரகிக்கிறது, அந்த விருத்தியானது அப்படி போறது. அது எப்படி வரும், நாங்க தான் வந்து ஆகாசம் விபுவா இருக்குது. ஆகாசம் விபுவா இருக்கிறதுனால அது ஏற்கனவே வியாபிச்சுதான் இருக்கு. அது இங்கே இருந்து அவ்வளவு தூரம் போறது, அது போறதுக்கு சகாரம் பண்றது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு நாங்க கேட்டமே அப்படின்னு சொன்னாக்க, அக்ஷயம்னு அதுக்கு பதில் அது தப்பு. சாங்கியனோ அல்லது வேதாந்திகளோ ஆகாசம் விபுன்னு வச்சுக்கல, ஆகாசம் விபு கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல எம்பெருமானார், எம்பெருமான், எம்பெருமாட்டி, பிராட்டி, அவரி தரும்போது ஞானம், நித்திய விபூதி, காலம், பிரகிருதி, இந்த ஆறு வஸ்துக்கள் தான் விபுவா இருக்குது. ஆறு வஸ்துக்கள் தான் விபு, மத்தபடி மீதி எல்லாமே அது அதனுடைய சுருமை எப்படியும் அப்படிதான் இருக்கும். ஆகையினால விபுத்துவம் கிடையாது மீதி இருக்குமே. தர்மபோதி ஞானம்னா விபுதான் அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் கிடையாது. அதனால ஆகாசம் விபுவா இருந்தால்தான் நீ கேட்கிற கேள்வி வரும். ஆகாசம்ன்றதே விபுன்னு நாங்க ஒத்துக்கலாம், விபுன்னு நீங்க நிரூபிச்சு காமி, நீ சொல்லிட்டு இருக்க ஆகாசம் வியாபிச்சது வியாபிச்சிருக்குன்னு நாங்க அப்படிலாம் ஒத்துக்கல. ஆகாசம் விபுவே கிடையாது, அது வந்து இதுவாதான் இருக்கு, ஒரு காரிய வர்க்கத்துல சேர்ந்துருக்கு. அதனால அதுக்கு விபுத்துவமே கிடையாதுன்னு நம்ம சித்தாந்தம் சொல்றோம், சொல்லிக்கணும். சரி, இப்போ இது வரையும் பெண்ணா எடுத்தோ இந்த சோத்திர விருத்தி இருக்கு, காது காதனுடைய செயல் இருக்கு, அந்த செயல் மூலமாக நாமும் விஷயத்தை கிரகிக்கிறோம் அப்படின்றது ஒரு தீர்மானம் எடுத்து, இது எப்படி கிரகிப்போம் அப்படின்னு அது உபபாதனம் பண்ணணும் விளக்கணும் முடியோ, அது ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்கு. ஒண்ணு சாங்கியன் சொல்றது, இன்னொன்னு வைசேஷிகால் சொல்றது. சாங்கியம் சாங்கியன் சொல்ற விஷயம் எப்படி இருக்குனாக்க, என்ன சொன்னமே இப்போ ஆகாசமானது மகாபூதம், அது உபகாரம் பண்றது, அதனால அது என்ன பண்றதுனாக்க, எங்க சப்தம் உற்பத்தி ஆகிறதோ, சப்தம் எங்க உற்பத்தி ஆகிறதோ அது பர்யந்தம் இந்த காதனுடைய செயல் போறது, விருத்தி, சோத்திர விருத்தி, அது அவ்வளவு தூரம் போறது. அதுக்கு உபகாரம் பண்றது ஆகாச மகாபூதம். அவ்வளவு தூரம் போய் அந்த சப்தத்தை கிரகித்து நமக்கு சொல்றது, இது வந்து சாங்கியன் சொல்ற பட்சம். ஆனால் வைசேஷிகால் அது மாதிரி ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா, சப்தமே காதுக்கு வருது, சப்தமே காதுக்கு வருது, காதுகளை காது கிரகிக்கிறதே அந்த இந்திரியம் இருக்க பாருங்க, அதுகிட்ட சப்தமே வருது. அது அப்படி வந்து நம்மளால கிரகிக்கப்படுறது, அப்படி வருதுதான் நம்மளால கிரகிக்கப்படுறதே தவிர்த்து அந்த இது கிடையாது. இது இப்ப சொன்னமே அத மாதிரி கிடையாது, அத மாதிரி கிடையாது. சப்தமே வருது, ஆக சப்தம் ஸ்ரோத்ரேந்திரியம் போறதுன்றது கிடையாது. ஸ்ரோத்ரேந்திரியமே போறதுன்னு நாங்க சொல்லல, ஸ்ரோத்ரேந்திரியம் போறதுன்னு வேண்டாம், அது வந்து இந்த சப்தம் நம்ம காதுக்கு வந்துடுறது, சப்தம் நம்ம காதுக்கு வர்றதுனால அதுதான் கிரமமா நமக்கு கேட்கறது. இது வைசேஷிகன் பட்சம், இது வைசேஷிகன் பட்சமா இருக்கு. இந்த பட்சம் ரெண்டு பட்சத்துல எது சரி, எது சித்தாந்தத்துக்கு திருவுள்ளம், சித்தாந்திக்கு
எது திருவுள்ளம் அப்படின்னா ரெண்டாவது பட்சம் தான் திருவுள்ளம். காரணம் சொல்ல போறேன். இப்ப இவ என்ன சொல்றாங்க, சாங்கியன் சொல்ற பட்சத்துல சுவாரஸ்யம் இருக்கு, வைசேஷிகன் சொல்றத வந்து யுக்தி யுக்தமா இருக்கும். சாங்கியன் என்ன சொல்றான்னாக்கா, இந்த சப்த விருத்தி ஸ்ரோத்த விருத்தி இருக்கு பாருங்க, செயல் அது எங்க சப்தம் உற்பத்தி ஆறுதோ அது பரியந்தம் போறது, அது பரியந்தம் போய் அந்த விருத்தியானது நமக்கு கிரகிக்கிறது சப்தத்தை அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றதுனால என்ன அனுகூலம் அவனுக்கு இருக்கு அப்படின்னாக்க, இப்ப நம்ம என்ன சொல்றோம், லோகத்துல விவகாரம் இருக்கு, ரொம்ப பெரிய சப்தம் கேட்டது, சப்தம் ரொம்ப கொஞ்சமா கேட்டது அப்படின்னு சொல்றோம். பெரிய சத்தம் கேட்டது, ரொம்ப கொஞ்சமா சத்தம் கேட்கறது, கிழக்கு பக்கமா சத்தம் கேட்டது, வடக்கு பக்கமா சத்தம் கேட்டது அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி நமக்கு வந்து சப்தமானது ஒவ்வொரு விதமா நம்ம கேட்கறது, கிழக்கு பக்கமா கேட்டது, வடக்கு பக்கமா கேட்கறது, திக்பேதம் தெரியுறதா இல்லையா, எங்கயோ கேட்கிற சப்தம் நமக்கு காதுல விழுது. அப்போ சாதாரணமா கேட்டது, அதே பக்கத்துல கேட்டதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உரக்க சப்தம் கேட்கறது. இத லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவன் சாங்கியன் என்ன சொல்றான், இந்த மாதிரி லோகத்துல விவகாரம் இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா சப்தம் கேட்கறது, கொஞ்சமா தான் கேட்கறது அப்படின்னு லோகத்துல அனுபவம் இருக்கு. கிழக்கு சப்தம் மேற்கு சப்தம் அப்படின்னு கேட்கிறோம். அதனால இவ இங்கேயிருந்து சப்த ஸ்ரோத்திரத்தினுடைய விருத்தி இருக்கு பாருங்க, செயல் அது அவ்வளவு தூரம் போச்சுன்னாதான் இதோ இந்த கிழக்கு பக்கம் கேட்டது, அது பரியந்தம் இந்த செயல் போச்சு, காது இந்திரியத்தினுடைய செயல் அவ்வளவு தூரம் போச்சு, போய் அதை கிரகிச்சுட்டு அனுபவிச்சது அப்படின்றது சரியாகும். அதே இந்த சப்தம் இருக்கே காது கிட்ட சத்தமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கிழக்கு பக்கம் சப்தம் வடக்கு பக்கம் சப்தம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதே சொல்ல முடியும், ஏன்னா காது கிட்டே வந்துருச்சேன், காது கிட்டே சப்தம் வந்துருச்சு. அதனால தூரத்துல சப்தம் கேட்கறது, பக்கத்துல சப்தம் கேட்கறது அப்படின்னுட்டு லோகத்துல பிரயோகம் இருக்கு. அது விருத்தி போனாதான் இருக்கும், காதனுடைய விருத்தி இருக்கே செயல் அது அவ்வளவு தூரம் போனாதான் அது தெரியும். அதே சப்தமே காது கிட்ட வந்து துணிச்சுக்கோங்களேன், அப்போ இது எப்படி பொருந்து இருக்கும், இது மாதிரி கிழக்கு பக்கம் சப்தம் கேட்கறது இது மாதிரி நமக்கு தெரியாது, ஏன்னா அதை காது கிட்டே வந்துருச்சேன், சப்தம் காது கிட்டே வந்துருச்சுனாக்க கிழக்கு மேற்கு அப்படின்னு வராது. அதே மாதிரிதான் பிரம்மாண்டமா சப்தம் கேட்கறது, குறைவா சப்தம் கேட்கறது அப்படின்றதும் வராது, ஏன்னா காது கிட்டதான் சப்தமே வந்துருச்சேன், சப்தம் வந்துருச்சுனாக்க பிரம்மாண்டமா தான் எப்பொழுது ஒரே மாதிரிதான் கேட்கணும், ஆனா ஒரே மாதிரி கேட்கறது இல்லை லோகத்துல. அதனால இந்த அனுபவத்தை பார்க்கணும், திக்பேதமா இருக்குது. அத மாதிரி இந்த இது ஒரு பக்கத்துல இருக்குது தூரத்துல இருக்குது அப்படின்னு இருக்கு லோகத்துல, பெரிய சப்தம் குறைவான சப்தம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் காதுகிட்டேயே சப்தம் வந்துருச்சோம்னாக்க எப்படி இதை அறிந்து கொள்ள முடியும், இந்த மாதிரி அனுபவம் எப்படி வரும், திக்பேதமோ சப்த தாரதமிய பேதமோ அல்லது பக்கத்துல இருக்கிறது தூரத்துல இருக்கிறதுன்னு சந்நிதி தூரம் அந்திகம் தூரம் இதுவோ எப்படி தெரியும். ஆகையினால சமைக்கனுடைய பட்சம் ஸ்ரோத்திரத்தினுடைய செயல் சப்தம் எங்க உற்பத்தி ஆகுதோ அவ்வளவு தூரம் போறது, அவ்வளவு தூரம் போய் நமக்கு அது வந்து சப்தத்தை கிரகிக்க வைக்கிறது, அது கிரகிக்க வைக்கிறது. அதனால இது சாங்கியனுடைய பட்சம், அதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சுவாமியை அனுபவிக்கிற. சரி அதுதான் சித்தாந்தமா அப்படின்னா அப்படி கிடையாது, அதுதான் சித்தாந்தம்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா நையாயிகான் சொல்றது அவா ஒரு மாதிரி சொல்றான்,
அவன் வந்து சொல்றது ஏற்கனவே சொன்ன பார்ப்போம் என்ன சொன்னா இது மாதிரி சப்தம் நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொல்ற சப்தம் நம்ம கிட்ட வருது இதுதான் சித்தாந்தம் சித்தாந்தத்துல இதுதான் வைசேஷிகம் சொல்றதுதான் அது எதை வைசேஷிகம் சொல்றது அத்தனையும் நம்ம தள்ளணும்னு அவசியம் இல்லையே எது நமக்கு அனுகூலமா இருக்கோ அதை எடுத்துட்டா தவறு இல்லையோ இல்லையோ அதனால இது வைசேஷிகம் சொல்றதை கிரகிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கும் காரணம் சொல்ல போறேன் இப்ப வந்து இரண்டாவது பட்சத்துல இந்த காது இருக்குதோ காது கிட்ட வந்து இது சேர்றது அப்படின்னு சொல்றோம் காது கிட்ட சப்தம் வந்து கேட்கறது சேர்றது அந்த சேருவதுன்றது ஏன் அதை சொல்லணும் அப்படின்னாக்கா சப்தமே ஒரு சப்தம் அங்க கொடியில சப்தம் உற்பத்தி ஆகுறது அங்க இருக்கிற வாழ்க்கை அது ஸ்பஷ்டமா நன்னா கம்பீரமா கேட்கறது தூரத்துல இருக்கிற வாழ்க்கை மந்தமா தான் கேட்கறது குறைவான சப்தம் தான் கேட்கறது அப்படின்னா அங்கேருந்து அவ்வளவு தூரம் நமக்கு வந்துட்டு சொல்லியோ அவ்வளவு தூரம் வர்றதுனால அதனாலதான் நமக்கு தெரிஞ்சது இதுல ஒரு யுக்தி இருக்கு என்ன யுக்தினாக்கா காலபேதம் இருக்கு இவங்க பக்கத்துல ஒருத்தர் நின்று இருக்கான் என் பக்கத்துல ஒருத்தர் பேசுற என் பக்கத்துல ஒருத்தர் பேசுற சமயத்துல அதை நான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு அவர் பேசணும்னு உடனே எனக்கு ரசிக்கணும் அதே தூரத்துல இருக்கிறவன் அந்த சப்தத்தை உத்து கேட்கணும் உன்னிப்பா கேட்கணும் உன்னிப்பா கேட்டாக்கா அவர் காதல ஸ்பஷ்டமா விழாது ஜாக்கிரதையா அதை கிரகிக்கணும் அவர் அப்போ கால பேதம் இருக்கு கால தாரதமியம் இருக்கு சப்த தாரதமியம் கால தாரதமியம் அதுவும் அங்க இருக்கு அதுவும் இருக்கு ஏன்னா அது அங்கிருந்து அவ்வளவு தூரம் வரவேதான் இந்த சப்தத்தினுடைய தாரதமியம் கொஞ்சம் உறக்க பேசுறது கொஞ்சம் குறைவா கேட்கறது உறக்க கேட்கறது அப்படின்றது ஒரு பேதம் தெரியறது அதே மாதிரிதான் இந்த விளம்பமும் இருக்கு காலபேதமும் இருக்குது அங்க காலபேதமும் இருக்கு அதனால இந்த பட்சத்தை நம்ம ஒத்துன்னு போனோம் இது நமக்கு அனுகூலமா இருக்கு இந்த லோகத்துல அப்படிதான் இருக்கு சரி அப்படியான நான் இப்படி சொல்லிட்டு போறேனே இந்த காலபேதம் விளம்பம் தாமதமா கேட்கறது தூரத்துல இருந்தா தாமதமா கேட்கறதுன்றதுக்கு என் காதனுடைய செயலானது அவ்வளவு தூரம் போறது இல்லையோ அதனால இது தூரமா இருக்குது அதனால காலபேதம் அப்படின்னு நான் சொல்றேனே அப்படின்னு சாங்கியன் கேட்டா அதற்கு பதில் என்ன சொல்ற அதுவும் தவறுதான் ஏன் தவறு அப்படின்னாக்கா இப்ப இங்கேருந்து அவ்வளவு தூரம் போனோம் இல்லையோ இந்த காதனுடைய செயல் ஸ்ரோத்திர பக்தி வியாபாரம் அது போற பரியந்தம் சப்தம் இருக்குமா சப்தம் இருக்குமா ஏன்னா சப்தம் பண்றவன் அங்கேருந்து ஒத்த ஏதோ பேசுறான் இப்ப என் காதனுடைய செயலானது ஆகாச போதத்தினுடைய உதவியோட அவ்வளவு தூரம் போறது அவ்வளவு தூரம் போற பரியந்தம் அந்த சப்தம் காத்துட்டு இருக்குமா அந்த சப்தம் உற்பத்தியாகி உடனே போயிடுறதே அதே ஒருத்தன் பேசினான்னா அந்த சப்தம் என்னால கேட்கப்படுறது அவ்வளவு தூரம் அது பயணிக்கிறது அது பயணிக்கிறதுனால அவ்வளவு தூரம் பறந்தே அந்த சப்தம் என் காதுல விழுந்தது அப்படின்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு காலபேதம்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி தூர பேதம் சொல்ல முடியும் அது மாதிரி உறக்க பேசுறது உறக்க கேட்கறது குறைவா கேட்கறது அப்படின்னு சொல்ல முடியும் ஆகையினால இது இந்த பட்சத்துல ஒரு விசேஷம் இருக்கு அதனால இது வந்து சித்தாந்திகள் இதை எடுத்துக்கிறார்கள் அதுல இந்த சாங்கியன் சொல்ற பட்சமானது ஒத்து வராது சரி இப்ப இவா என்ன கேட்டா தூரத்துல இருந்து கேட்கறது பக்கத்துல இருந்து கேட்கறது கிழக்கு பக்கம் கேட்கறது வடக்கு பக்கம் கேட்கறது இப்படி எல்லாம் பேதம் இருக்கோ இல்லையோ இந்த பேதத்தை லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே இப்ப அதுக்கு நீ என்ன பத்தி சொல்லுவேன் வடக்கு பக்கம் கேட்கிறேன் கிழக்கு பக்கம் கேட்கிறேன்னா கூட லோகத்துல பிரயோகம் இருக்கு இப்ப இந்த சப்தமே நம்ம காதுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த கிழக்கு பக்கம் வடக்கு பக்கமே வராதே ஆனா காதுகிட்டே வந்துருச்சு ஆனா லோகத்துல விவகரிக்கிறவன்
அப்படின்னாக்கா அது சுவாரஸ்யம் இருக்கு. அதை வந்து காதால நம்ம கேட்கல, தெரிஞ்சுக்கல, காதால தெரிஞ்சுக்கல, காதால நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. வேற எதனால தெரிஞ்சுக்கிறோம்? அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் உட்கார்ந்துட்டு இருக்க இந்த ரூம்ல நான் இருக்கேன். இப்போ பக்கத்து தெருவுல ஏதோ சப்தம் கேட்கிறது, இப்ப என் காது ஒழுங்கா கிரகிச்சதுன்னாக்க அப்ப நான் அனுமானம் பண்றேன், என் பக்கத்திலேயே இந்த சத்தம் கேட்கறது, அதனால இது பக்கத்து தெருவுல வருது. ஒழுங்கா சத்தம் கேட்கல, குறவா கேட்கறது, அதனால அது வேற எங்கேயே இருந்தோ கேட்கறது அப்படின்னு நான் அனுமானம் பண்ணிக்கிறேன். அதனால இது அனுமதி ஜன்யம் தான், அனுமதி ஜன்யம் தான். அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒருத்தர் என்ன கேட்டா, சப்தம் கேட்கறது, என்ன சப்தம்னா வீணாநாதம், வீணா வாசிக்கிறாய், யாரோ வீணாநாதம் எனக்கு கேட்கறது அப்படின்னு சொன்னான். வீணாநாதம் கேட்கறதுன்னு சொன்னாக்க, இப்போ வீணைய இவன் கண்ணால பார்த்தானாங்க, வீணைய கிரகிக்கல, இவன் காது வீணைய கிரகிக்கல, வீணாநாதத்தை தான் கிரகிக்கிறது, வீணாநாதத்தை தான் கிரகிச்சதே தவிர்த்து வீணையை இவன் கிரகிக்கவே இல்லையே. வீணையை கிரகிக்காததுனால இப்ப இவன் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றதுக்கு, வீணையானது அந்த சப்தத்தை கொண்டு அனுமானிக்கப்படுகிறது. நமக்கு தெரியும் வயலின் அவஸ்தா எப்படி இருக்கும், நாதஸ்வர அவஸ்தா எப்படி இருக்கும், வீண அவஸ்தா எப்படி இருக்கும், அதனுடைய சப்தங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது தெரியும்ன்றதுனால நாம அதை அனுமானிச்சுக்கிறோம். இந்த கானம் கேட்கிறது, இந்த நாதம் கேட்கிறது, இது வீணாநாதம், இது நாதஸ்வர நாதம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை அனுமானிக்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அனுமானத்தினாலதான் அது வருது. இதனால வரல, ஸ்தோத்திர வித்தியினால அது வரல. அதே மாதிரிதான் இங்கேயும் கிழக்கு பக்கம் கேட்கறது அல்லது வடக்கு பக்கம் கேட்கறது, பக்கத்துல கேட்கறது, தூரத்துல கேட்கறது, இது அத்தனையுமே எல்லாமே அனுமானத்தினாலதான் அங்கே காதால கிரகிக்கிறது எது அப்படின்னா, சப்தம் மட்டும்தான் காதால கேட்கப்படுகிறது, சப்தம் மட்டும் காதால கேட்கப்படுகிறது, மீது எல்லாமே அனுமானத்தினாலதான் கிரகிக்கப்படுறது. அதுக்குதான் உதாரணம் வீணாநாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எப்படி புலோகம் போனாலும் சரி இது அனுமதி ரூபமாக தான் இருக்குது. அதனாலதான் திக்கோ அல்லது காலமோ அல்லது இதுவோ பக்கத்துல இருக்கிறது தூரத்துல இருக்கிறதுன்றதோ இவைகள் அத்தனையுமே இந்த மாதிரிதான் கிரகிக்கிறது. அதனாலதான் பேதி சப்தம், வீணாநாதம், வீணாநாதம் இதெல்லாம் அனுமானத்தினால்தான் நம்ம கிரகிக்கிறோம். அதனால சுரோத்திரேந்திரியமானது திக்க கிரகிக்காது, அது அதனுடைய காரியம் கிடையாது. அதனுடைய காரியம் கண்ணுதான், கண்ணை வச்சிருந்தான் நம்ம பார்க்கணும், இது கிழக்கு பக்கம், இது வடக்கு பக்கம், இது மேற்கு பக்கம், இது தெற்கு பக்கம் பார்க்கணும். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அதனால சுரோத்திரேந்திரியம் என்ன பண்ணணும்னாக்கா சப்தத்தை ஒண்டி கிரகிக்கும், சப்தத்தை மட்டுமே அது கிரகிக்கக்கூடியதை தவிர்த்து இவைகள் எல்லாம் கிரகிக்கவே கிரகிக்காது அப்படின்னு சாதிக்கிறாரு. சரி, இப்போ இந்த இதுதான் நாங்க கேட்ட போலியோ ஆகாஷம்னு சொன்னோம். ஆகாஷம் அதுதான் நமக்கு உபகாரம் பண்றது. நீங்க தான் சொல்றீங்க பூதங்களனால போஷிக்கப்படுகிற இந்திரியமானது அங்கங்க போய் கிரகிச்சன் வருது, நீங்களே சொல்றீங்க. இப்ப இங்க இல்லைன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் அப்படின்னாக்கா இப்ப சப்தம் அப்படின்றது என்னன்னா நம்ம சித்தாந்தத்துல அது ஒரு குணம், மீமாம்சகமான திரவியம்னு சொல்றோம். சப்தம்ங்கிறது குணம்தான். இப்ப குணமா இருக்கிறதுனால அந்த குணம் தனியா நிற்காது, குணமும் குணத்துல கிரியை கிடையாது. நீல நீல நிறம், சோப்பு நிறம் அப்படின்னு சொல்றோம். நீல நிறத்தை சோப்பு நிறத்தையும் தனியா பிடிக்க முடியுமா? ஒரு வஸ்துல இருந்து ஒரு திரவியத்தை ஆசிரியம்தான் இருக்கு, திரவியம் அதுக்கு ஆதாரமா இருக்கு. அதனால ஒரு நீல நிறம் அப்படின்னு சொன்னாலோ
அல்லது ஒரு சப்தம் ஆகாசத்துக்கு சப்தம் குணமா இருக்கு வாயுவுக்கு ஸ்பரிஷம் குணமா இருக்கு தேஜசுக்கு ரூபம் குணமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் இவைகள்லாம் தனியா இருக்கா ஒரு வஸ்துவோட சேர்ந்துதான் இருக்கும் இவ அதனால அந்த குணத்துல கிரியையும் கிடையவே கிடையாது அதனால இவ இந்த சப்தம் எப்படி வந்தது சப்தம் அங்கேயே அவனுதான் வருதுன்னு சொல்றீங்க அது எப்படி வந்தது அவனுதான் வரவே வராது ஏன்னா குணத்துக்கு கிடையவே கிடையாது தனியா குணம் வந்து எதுவும் பண்ணாது ஒரு திரவியத்தோட சேர்ந்து அது பண்ணும் அது திரவியத்தோட சேர்ந்து ஒரு புடவை இருக்கு அந்த புடவை இந்த நிறத்துல இருக்கு இந்த வர்ணத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம் இந்த வர்ணத்துல இருக்குன்னு சொன்னாக்கா அந்த வர்ணத்துல இருக்கிற புடவை நூல் அந்த நூல் தான் காரியங்கள் எல்லாம் பண்றோம் பண்ணும் அந்த நிறம்ன்றது அந்த நூலோட சேர்ந்து இருக்குது சமவாய காரணம்னு சொல்ற அதாவது அபிஷத்து சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தமா இருக்குது அப்படின்னு அதை சொல்றோம் அது அதனால இவங்கெல்லாம் குணத்தம் தான் இருக்கு இதை ஏற்கனவே எட்டாவது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு ஏகாத்த பிரச்சனை பவதி திரதல பருதனாபியம் அப்படின்னா சொல்லியிருக்கோம் ஒரே கடம் ஒரே கடத்துல கண்ணால ஷோ பண்ணத்தை பாக்கிறான் அது ஸ்பரிஷன்ற குணத்தை பாக்கிறான் அப்படின்லாம் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம் அதனால குணம் வேற திரவியம் வேற அதனால குணமா வந்து இது பண்ண முடியாது அதனால இத வந்து எப்படி அதுக்கு பதில் சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு என்ன பதில் சொல்றாருனாக்க இதுக்கு வந்து ரெண்டு விதமான நியாயத்தை சென்றிருக்கா வீச்சி தரங்க நியாயம்னு அதுதான் சுவாமி தேசியின் திருவுள்ளவா புகப்பா இருக்குது அதாவது ஒரு சமுத்திரத்துக்கு ஒருத்த போறோம் சமுத்திரத்துல போனாக்க அதுல ஒரு அலை உண்டாது பெரிய அலை உண்டாது ஜலத்துல அலை உண்டாகிறது அந்த அலைக்கு மேல இன்னொரு அலை உண்டாகும் இப்படி ஒண்ணுமே ஒரு அலைக்கு மேல இன்னொரு அலை இன்னொரு அலை இன்னொரு அலை அப்படி அப்படியே வந்துட்டே வரும் வந்துட்டே வரும் இத மாதிரிதான் அந்த அலையில ஏதோ நம்ம நம்ம இருப்போம் இந்த சமுத்திர கரையில எல்லா அலையும் நம்ம காலப்படுத்தி சொல்லாது ஒரு பெரிய அலை வந்து நம்மள அப்படியே முறுக்கடிச்சாலும் அடிக்கும் அல்லது கொஞ்சம் காலை தொட்டுட்டு போவோம் பாதி உடம்பு தொட்டுட்டு போவோம் இப்படிதான் எல்லா அலையும் தொடாது சில அலைகள் நம்மள தொடும் சில அலைகள் தொடவே தொடாது அத மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இங்கே எப்படின்னாக்கா வீச்சி தரங்க நியாயம் அலை இன்னொரு அலைய உண்டு பண்றது உற்பத்தி ஆயிண்டே இருக்கும் ஒரு அலையில இன்னொரு அலை உற்பத்தி ஆயிண்டே இருக்கும் அந்த அலையானது அது மாதிரி சப்தங்களும் ஒரு சப்தம் உற்பத்தி ஆச்சு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த குகை இல்ல பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு கோடியில இருந்து ஒருத்தன் கத்தினான்னு வச்சுக்கோங்க எதிரொலி கேட்கும் எதிரொலி பிரதித்வனி அப்படின்ற சம்ஸ்கிருதத்துல எதிரொலி அந்த மாதிரி ஒரு சப்தம் மொத்தம் பேசினான்னு அது அழகழையா அந்த சப்தமானது உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகிட்டு நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல அந்த சப்தமானது நம்ம காதுல வந்து விழுது காதுல வந்து விழுது இத மாதிரி இதுக்கு வீச்சி தங்க நியாயம் பேருது அந்த எந்த சப்தம் நம்ம காதுல விழுதோ அது கிரகிக்கப்படுறது அது கொஞ்சம் பக்கத்துல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க பக்கத்துல உற்பத்தியான சப்தமானது மணியேறும் காதுல விழுது பக்கத்துல இல்லைன்னாக்க நமக்கு ஸ்பஷ்டமாகவே விழாதது இதுதான் இந்த வீச்சிதரங்க நியாயம் பேருது ஒரு சப்தமானது இன்னொரு சப்தத்தை உண்டு பண்றது இதை அனுபவிக்கணும் அனுபவிச்சாதான் தெரியும் அது அந்த சப்தமானது அப்படியே ஒத்த கௌஹு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கௌஹுன்ற சப்தமே பல விதமாக உற்பத்தியாகுது கௌஹு 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 அப்படின்னு அது உற்பத்தி ஆகிட்டு நம்ம காதுல வந்து சேர்த்து அந்த கௌஹு அப்படின்றது எப்படி விழுந்தோ அதுக்கேத்த மாதிரி கிரகிக்கிறது இதுதான் விஜய தரங்க நியாயத்தை கொண்டு சொல்றதுன்றது அதனால இந்த மாதிரி நமக்கு வருது அது அதனால சப்த தரங்கம் சப்த அலைகள் சப்த அலைகள் உண்டாது அந்த சப்த அலைகளுடைய உற்பத்தினால நம்ம காதுல வந்து விழுது அதை நாம கிரகிக்கிறோம் அவ்வளவுதான் இதுல என்ன விரோதம் இருக்கு ஆகையினால இது குணம்
அப்படின்னு சொன்னாக்கா அந்த குணமாக தான் இருக்குது, அது உற்பத்தி ஆயிடுச்சு, அது நம்ம காதுல வந்து விழுது. அதனாலதான் பக்கத்துல இருக்கிறவனுக்கு உறக்க கேட்கறது, தூரத்துல இருக்கிறவனுக்கோ குறவா கேட்கிறது. இதுதான் லோகத்துல இந்த இந்த இதுவும் வருது வித்தியாசம், காணபேதம், சப்த பேதம், இதெல்லாம் உற்பத்தி ஆகுது நமக்கு தெரியுது நமக்கு. அதனாலதான் தூரத்திலேருந்து ஒருத்தன் கத்தினாங்க அந்த சப்த தரங்கம் இருக்கு பாருங்க, சப்த அலைகள் உற்பத்தி ஆயிண்டே நம்ம கிட்ட வந்து சேரச்சு தாமதமாகிறது. அதனால காலபேதமும் தெரியுது, திக் பேதமோ காலபேதமோ தூராந்திக பேதமோ, இல்ல தூரம்னா தூரத்துல அந்திகம்னா பக்கத்துல, அந்த பேதமும் நமக்கு தெரியுது. அதனால ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரத்துக்கிட்ட சப்தமே வருது அப்படின்னு கிரகிச்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கவே வேண்டாது. அதனால இப்ப நீ வந்து சாங்கியம் சொல்ற மாதிரி சொன்னாங்க, அது பரியந்தம் அந்த சப்தம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சப்தம் அது பரியந்தம் இருக்கும்னு சொல்ல முடியாது. சாங்கியம் சொல்ற மாதிரி சொன்னா நம்மளுடைய ஸ்ரோத்திர விருத்தி இருக்க பாருங்க செயல், அது அவ்வளவு தூரம் போறது, அவ்வளவு தூரம் போய் நமக்கு சப்தத்தை நம்ம கிரகிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அவ்வளவு காலம் அந்த சப்தம் இருக்காது. அவன் எப்பயோ கௌகம்னு சொல்லிட்டான், இது இங்கேயிருந்து போய் பார்க்கணும், அதே நான் கண்ணால கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு அந்த கடம் அப்படியேதான் இருக்கு, கடம் அப்படியே இருக்கு. கடத்தினுடைய குணம் சோபா இருக்கு, நீளமா இருக்கு, கருப்பா இருக்குன்றது அதுவும் அப்படியே இருக்கு. அதனால நமக்கு அது தெரிஞ்சிடும். ஆனால் சப்தம்ன்றது அப்படி இல்லை, அவன் எப்போ பேசினானோ அந்த சமயத்திலேயே சப்தமானது அழிவு அடைஞ்சு விடுறது. அதனால இந்த சப்தமானது அது அலையலையா உற்பத்தி ஆகி நம்ம காதல எப்ப சேர்றதோ அப்ப நமக்கு தெரியுது. அதுதான் சித்தாந்தம், அததான் ஒத்துக்கிறார் சுவாமி தேசியன் திருவள்ளம். இந்த வைதேகியம் சொல்றதுதான் ஒத்துக்கிறார். சரி, நீ வந்து எல்லாம் சொல்லிட்ட, இப்ப இந்த மாதிரி திக்பேதம் எப்படி வந்தது அதெல்லாம் அனுமானத்தினால சொல்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒத்த வந்து அது ஏற்கனவே சொன்னமே வீணாநாதம் பேரி சப்தம் இதெல்லாம் ஒருத்தன் கேட்டுன்னா இருக்கான். இப்ப கேட்டு இருக்கிற சமயத்துல வீணாநாதம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றோம், அது காதுதா அல்லது கண்ணுதா? கண்ணால கிரகிக்கப்படுறதா காதால கிரகிக்கப்படுறதா? ஏன்னா சக்ஷுரேந்திரியமானது வீணையை கிரகிக்கிறது, ஸ்ரோத்ரேந்திரியமோ சப்தத்தை கிரகிக்கும். ஸ்ரோத்ரேந்திரியம் வீணையை கிரகிக்காது, சக்ஷுரேந்திரியம் சப்தத்தை கிரகிக்காது. வீணையை கிரகிக்கிறதோட அது காரியம் முடிச்சு, சக்ஷுரேந்திரியத்துக்கு வீணையை கிரகிக்கிறது அதோடைய அது காரியம் முடிஞ்சு போச்சு. ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கோ சப்தத்தை கிரகிக்கிறது அப்படின்றதே முடிஞ்சு போச்சு. அது அப்படி இருக்குச்சு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நீ என்ன பதில் சொல்ல போற? என்ன ரெண்டு இருக்கு இல்ல ரெண்டு இந்திரியும் இங்க வேலை செய்யறது அப்படின்னு ஒத்துக்கணும். அது ரெண்டு இந்திரியுமே வேலை செய்யறது அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சப்தம் வந்து சக்ஷுரேந்திரியத்தை கிரகிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அதுக்கு நியத்தம், நியத்த விஷயம் இருக்கு, நியத்த விஷயம் இருக்கு. அதாவது சப்தத்தை சக்ஷுரேந்திரியம் கிரகிக்காது, எந்த இந்திரியம் எதை கிரகிக்கும் அப்படின்னு நியத்தம் இருக்கு. அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த 39வது திக் சர்வேந்திரிய சமுதையினே திக் கிரமகான்னு சொல்லிருக்கோம். மனசு ஒவ்வொரு இந்திரியத்தோட சேர்ந்து ஒரே சமயத்துல அனைத்து ஞானத்தையும் உற்பத்தி பண்ணாது. கண்ணோட சேர்ந்து இருக்கச்சே ரூபத்தை ஒண்டி கிரகிக்கிறது, காதோட சேர்ந்து இருக்கச்சே சப்தத்தை கிரகிக்கும், அந்த தொகிந்திரியத்தோட சேர்த்து ஸ்பர்சத்தை கிரகிக்கும். இப்படிதான் சொல்லியிருக்கோம், தி கிரமகான்னு சாதிச்சிருக்காரு சுவாமிய. அதனால அந்த கிரமம் தான் இருக்குது. அதனால ஒரே சமயத்துல வீணையையும் கிரகிக்கிறது, அத மாதிரி நாதத்தையும் சப்தத்தையும் கிரகிக்கிறது அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு அப்படின்னு கேட்டோம்னாக்கா இதுக்கு வந்து வைதேகியன் சொல்றதையே அங்கீகரிக்கலாம். இதை கொத்தகோணம் சுவாமி பாதிக்கிறார். அதாவது சன்னிகர்ஷம்
சம்பந்தம் இருக்குதே இந்த இந்திரிய சம்பந்தம் இருக்கோடியோ அது பல விதமா இருக்கும். அதுல அலௌகீக சன்னிக விஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அலௌகீக சன்னிக விஷம்னா என்ன அர்த்தம்னாக்க, லோகத்துல கண்ணால கிரகிக்கிறது காதால கிரகிக்கிறதுன்னா சொல்ற முடியும், அதெல்லாம் இல்லாம இந்திரிய சம்பந்தம் இல்லாம கிரகிக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்திரிய சம்பந்தம் இல்லாம கிரகிக்கக்கூடியதுக்கு பேரு ஞான சன்னிக விஷம் சொல்ற. அதாவது அனைந்திரிய பரிதி, அனைந்திரியம் இந்திரியம் இல்ல, இந்திரியம் இல்லாத சம்பந்தம் சன்னிகரகம். சன்னிகரகம்னா சம்பந்தம், அதாவது இந்திரியம் இல்லாத சம்பந்தம் அது. அத ஞானம் தான் சன்னிகரகம் அப்படின்னு நாங்க சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிட்டோம்னாக்க எல்லாமே நமக்கு சரியா போயிடும். ஏன்னா முதல்ல என்ன சொன்னோம், இதோ வீணானாதித்த நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வீணானாதி கேட்கறத நாதம் காதல விழுந்தது, அதனால அது சுரோத்திரேந்திரியத்தினால கிரகிக்கப்பட்டுடும், சப்தம் கிரகிக்கப்பட்டது. ஆனால் இது வீணையில இருந்துதான் இந்த சப்தம் உண்டாச்சு அப்படின்னு எப்படி சொல்றேன், இதோ தெரியக்கூடாதா, வயலின்ல இருந்து வந்தது, புல்லாங்குழல இருந்து வந்தது, வேணுவானு சொல்லிட்டு போலாம், அல்லது பேரி சப்தம் சொல்லலாம், பேரி தாரணம் அல்லது வீணானாதம், இப்படி எத்தனையோ இருக்கு, இதுதான் எப்படி சொல்ல முடியும் ஒன்னால அப்படின்னா ஞான சன்னிகரம் அனுமானத்தினால ஞானம் உண்டாகிறது. இது வீணையனுடைய நாதமாகத்தான் இருக்கு. இது யாருக்கு தெரியும், அவளுடைய அனுபவத்தை வச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுது. தந்தன் அனுபவத்தை வச்சுட்டு அவன் சொல்றான். அதுக்குதான் ஒரு உதாரணம், சுரபி சந்தனம் அப்படின்னு சொல்றார். சுரபி சந்தனம்னா என்ன அர்த்தம், சந்தனமானது நல்லா வாசனையா இருக்குதுன்னா. இப்ப சந்தனம்ங்கிறது திரவியம், சுரபி அப்படிங்கிறது குணம். இப்ப சுரபி சந்தனம் நச்ச நல்ல வாசனை வந்தது, ஆனா சந்தனக்கட்டைய நான் பார்க்கல, சந்தனக்கட்டைய நான் பார்க்கல, ஆனா கமகமகமாய் வாசனை வந்தது. அப்ப அந்த வாசனையை நான் வந்து அனுபவிக்கிறது, நான் என்ன சொன்னேன், இது சுரபி சந்தனம், இது சந்தன வாசனை அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப எப்படி இந்த சந்தனம் தெரிஞ்சது, இதுதான் ஞான சன்னிகரம். எனக்கு இருக்கு சந்தனம்னா என்னன்னு எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் அது தெரியுது, தெரிஞ்சிடவே அதை கொண்டு நாம் சொல்றோம் இது சுரபி சந்தனம், இது இந்த வாசனை. இத வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் சுவாமிய சர்வாஸ்திரத்தில, அங்க வந்து இத ஆனந்த சாதிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு போயிருக்கேன், சப்தம் கந்தம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த வாக்கியம் பாருங்களா, சப்த கந்த சூர்யாலாக ரத்ன பிரபாதியா தர்மி அதிவர்த்தினா கதிமந்த அப்படின்னு ஆத்மசுத்தின்ற கந்தத்துல சாதிக்கிறார் சுவாமி ஆளவந்தார். அப்ப என்ன அர்த்தம்னாக்க, சப்தாமதனான குணங்கள் எல்லாம் இருக்குதே, ஆதாரத்தை விட்டுட்டு தனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனா வந்தாரு சாதிச்சுட்டார். ஆனா லோகத்துல அப்படி பாக்குறதே கிடையாது, எந்த வஸ்துவும் குணங்கள் இருக்கு பாருங்க, குணங்கள் வந்து திரவியத்தை விட்டுட்டு தனியா இருக்காது. அப்படின்னா சப்தம் எப்படி தனியா ஆக, அதுக்கு ஆதாரம் ஆகாசம் தான், ஆகாசத்துக்கு குணம் தான் சப்தம், தாழ்க்கையும் ஒத்துக்கலாம் சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு தர்க்க சங்கவேத்தில் இருக்கு. நம்ம சித்தாந்தத்திலையும் அதுதான், ஏன்னா மீமாம்சகன் வந்து சப்தத்தை திரவியமா ஒத்துட்டுருக்கான், அது மட்டும் இல்லாம சப்தம் நித்தியமா ஒத்துட்டுருக்கான் மீமாம்சகன். நம்ம சித்தாந்தத்துல அப்படி இல்லை, சப்தம் குணம் தான். என்ன சொல்ல போறேன், ஏன் குணம்னாக்க ஆகாசத்தினுடைய அது தர்மமா இருக்கு, அதனால அது சப்தமும் அனித்தியம். ஏன் அனித்தியம்னா ஆகாசமா அனித்தியம்தானே, நமக்கு தஸ்மாத்தாய தஸ்மாத் ஆத்மா ஆகாச சம்பூதகன்றது, அதனால ஆகாசமானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தான் இருக்கு. உற்பத்தி ஆகுறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஆகாசமே உற்பத்தி ஆகுதுன்னா அது குணம், ஆகாசம் போயிட்டு அந்த குணமும் போயிட முடியும், அதனால அது தன்னுடைய ஆதாரமான ஆகாசத்தை விட்டுட்டு இந்த சப்தம் தனியா வருமா அப்படின்னு கேட்டு வரும். அதற்கு பதில் என்னன்னா, அதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வாசனை அப்படின்னு சொன்னா
அந்த வாசனை தனியா வராது சூக்ஷ்ம அவயவங்கள் வருது அதுதான் சித்தாந்தம் சந்தனம் சுரபி சந்தனம் நான் சொன்னப்போ அந்த சந்தானத்தினுடைய சூக்ஷ்ம அவயவங்கள் வரவேதான் சந்தனம் அவசையா இருக்குன்ட்டு எனக்கு ஞானம் வந்தது ஞானம் வந்தது அதனால எதுவுமே தன்னுடைய திரவியத்தை விட்டுட்டு வரவே வராது தன் ஆதாரத்தை விட்டுட்டு வரவே வராது ஆகையினால இந்த ஆனந்தா ஸ்ரீ சுத்தியில எந்த தோஷமும் கிடையாது ஆகவே இப்போ என்ன எடுத்து இந்த ஸ்ரோத்ரேந்திரிய விஷயமானது பிராப்திய காரியாதான் இருக்கு இது சித்தாந்தம் முதல் விஷயம் இது பிராப்திய காரியா இருக்கு அப்படின்றது ரெண்டாவது எப்படி பிராப்திய காரி அப்படின்னு சொல்லிச்ச கண்ணு தேஜோ மகாபூதத்தினால சககரிக்கப்பட்டு கண்ணனுடைய செயல் அந்த கடாதிகள் பரியந்தம் போறது அவ்வளவு தூரம் போய் அது கிரகித்து கிரகிக்கிறது வஸ்துவே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த மாதிரி இங்க வருமா அப்படின்னு சொன்னா அது வராதது எப்படி வரும்னா சப்தம் தான் நமக்கு வந்து சேர்றது அது வீட்டி தரங்கன் நியாயத்தினால ஒரு சப்தத்தை உற்பத்தி ஆகிடுச்ச அது அலையால் சப்த தரங்கங்கள் தரங்கம்னா அலை அது உற்பத்தி ஆகுது அது வந்ததுன்னாக்க நம்ம காதுல ஒரு சப்தம் எந்த சப்தம் நம்ம காதுல விழுதோ அந்த சப்த அலைகள்ல எந்த சப்த அலை நம்ம காதுல விழுதோ அதுதான் நமக்கு ஸ்பஷ்டமா கேட்கறது சிறுதமையும் மெதுவா மின்னிச்சா மிருதுவா கேட்கறது சிறுதமையும் ஸ்பஷ்டமா கேட்கறது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா வீட்டி தரங்க நியாயத்தை கொண்டு பார்க்கணும் அதனால இந்த சாங்கியன் சொல்ற கிரமத்தை காட்டிலும் வைசேலிகன் சொல்ற கிரமமே சரியா இருக்கு அதனால இதுதான் கிரமம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு விதமான உபபாதனத்தோட அது எந்த விளக்கம் சரியா இருக்கும்ன்றத இங்க சாதிச்சு முடிச்சுட்டு இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம் சப்தம் கிருண்ணாதி தூராபியுதிதமபி பகிஹ சந்தத ஸ்ரோத்ர விவர்த்திஹ திக்வேத ஆசன்னதாதி கிரஹணமபி ததா தத்ர தத்சந்நிதானாத் இத்யேகே அன்யேது தூராந்திககத ஜனதா சப்ததீகாலபேதாத் ஸ்ரோத்ராயாதஸ்ய தஸ்ய கிரகம் அனுமிதிமபி ஆகுருகு அஸ்மின் திகாதே அப்படின்னு சாதிக்கிறார் பகின வெளியில அர்த்தம் கர்ண சஷ்குழி தேசாத் கர்ண சஷ்குழி இருக்கே கர்ணத்துல காது உள்ள ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கும் அது இருக்குது அங்கதான் சாதி இந்திரியம் இருக்குது அந்த அந்த அதுக்கு வெளியில சந்ததா வியாபிச்சு இருக்கக்கூடியது அதாவது பரவி இருக்கிறது எது ஸ்ரோத்ர விருத்தி ஸ்ரோத்ரேந்திரியம் இருக்கே அதனுடைய செயல் விருத்தி அது என்ன பண்றது என்ன தூரா அபியுதிதம் அப்பி சப்தம் அபியுதிதம் உற்பத்தியானது தூராது அபியுதிதம் அல்லது தூரே அபியுதிதம் தூரத்துல ரொம்ப தூரத்துல வர்ற உற்பத்தியான சப்தத்தை கூட அப்படிதம் அப்படி சப்தம் கிரண்ணாதி விஷயகரிக்கும் அது கிரகிக்கிறது இல்லையே ஆகாசம் வந்து அது விபுவாச்சே அது எப்படி உபகரிக்கும் ஏன்னா நீங்க வந்து அப்படிதான் ஒத்துட்டு இருக்கீங்களோ பூதம் வந்து உபகரிக்கிறது அதுதான் அவ்வளவு தூரம் இது பண்றதுன்னு சொன்னீங்களே அது எப்படி வரும்னா பூதம் அவசம் தான் ஆனா ஆகாசம் விபுன்னு உனக்கு யாரும் சொன்னா ஆகாதே விபு கிடையாது இந்த சித்தாந்தத்துல சாங்கியனும் ஒத்துக்கல நாமளும் ஒத்துக்கல ஏன்னா இப்ப சாங்கியனுடைய பட்சம் தான் இது சொல்லிட்டு இருக்காரு அதனால அது இல்லை ஆகவே ஆகாசம் விபு இல்லாததுனால அது வந்து உபகரிக்கும் அதனால வருது சரி இப்போ கண்ணு நேரம் அவ்வளவு தூரம் போச்சு காதும் அவ்வளவு தூரம் போறது அது எதுக்கு சொல்லணும் வைத்தியடிகன் சொல்ற மாதிரி சப்தமே நம்ம காதுல வந்து சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு போனாமே எதுக்கு இவ்வளவு தூரம் ஸ்டாப் பண்ணணும் காது வந்து
காது கிட்ட சப்தம் வந்து சேர்றதுன்னு வைசேகன் சொல்றாங்க சொன்னாமே அப்படின்னு சொன்னாக்க அதுல தோஷம் சொல்ற அவ வைசேக புருஷத்துல தோஷம் வந்துடும் என்ன தோஷம் அப்படின்னாக்க திக்பேதம் திக்பேதம் இருக்கு என்ன திக்பேதம் நான் வந்து கிழக்கு பக்கம் சப்தத்தை கேட்கிறேன் அல்லது மேற்கு பக்கம் சப்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு திக்விசேஷன் இருக்கு அதே மாதிரி ஆசன்னம் ஆசன்னதா ஆசன்னதான்னாக்க பக்கத்துல இருக்குது பக்கத்துல இருக்கக்கூடிய சத்து அதாவது இந்த இந்த திக்குல இந்த திக் பக்கத்திலேயே இருக்கு எனக்கு சப்தம் அப்படின்னு சொல்றது அது அது மாதிரி கிரகணம்னா இருக்குது அது அது ஏன்னா அது ஸ்ரோத்ரேந்தியம் போனாதான் அது சரியா வரும் ஸ்ரோத்திரத்தினுடைய விருத்தி இருக்குது செயல் அது அவ்வளவு தூரம் போனாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதோ கிழக்கு பக்கம் இங்க சப்தம் கேட்கறது அது வரைந்து என்னுடைய காதனுடைய செயல் இருக்கு பார்த்த விருத்தி அவ்வளவு தூரம் போச்சு அவ்வளவு தூரம் போய் கிரகிக்கிறது அது கிழக்கு பக்கம் சத்தம் வந்ததுன்னா கிழக்கு பக்கம் போச்சு மேற்கு பக்கம் சத்தம் வந்ததுன்னா மேற்கு பக்கம் போச்சு அப்படின்னு சொல்றோம் பக்கத்துல இருந்தா பக்கத்திலேயே கிரகிக்கிறது தூரத்துல இருந்தா தூரத்துல கிரகிக்கிறது அந்த மாதிரி இருக்குது அதனால இது ஒரு கிரமம் இருக்கு அதனால ஆசன்னதாதி அப்படின்னு இருக்குது அதனால கால பேதமும் கிரகிக்கணும் தேச பேதமும் கிரகிக்கிறது எல்லாம் இந்த இடத்துல அன்வைக்கிறது அப்படின்னுட்டு அது காரணம் என்ன தத்து தத் சன்னிதானம் தத் சன்னிதானம்னா தத்து அப்படின்றதுனால காதனுடைய செயல் அது சன்னிதானம் அது அவ்வளவு தூரம் போகவே தான் அது பக்கத்துல போறதுனால இது கிரகிக்கிறது கிரகிக்கிறது அதனால சாங்கியனுடைய பட்சம் இப்படி அந்நே அதே வைசேஷிகா அத அவைய சித்தாந்த பட்சமா எடுத்துக்கலாம் சித்தாந்திகள்னா என்ன சொல்றாங்க ஆகுகுன்னு கடைசியில முடியுது எப்படின்னா தூரே அந்திகேச்ச கதா யா ஜனதா ஜனதா ஜன சமூகம் தூரத்திலேயோ அல்லது பக்கத்திலேயோ ஒரு ஜன சமுதாயம் இருக்கு தூரத்துல யாரும் இருக்கா அங்கே இருந்து ஒருத்தர் பேசுறா பக்கத்துல ஒருத்தர் இருக்கா அவ வந்து பேசுறா இதெல்லாம் தஸ்ய அந்த ஜன சமூகம் இருக்கு அதனுடைய தூமலாக சப்தம் அந்த சப்தமானது பேதம் தெரியுது கொஞ்சம் தூரத்துல சப்தம் பக்கத்துல சப்தம் அப்படின்னு நமக்கு தெரியுது தூரத்துல இருந்ததுனாக்கா அங்க பக்கத்துல இருந்தவங்கதான் ஸ்பஷ்டமா கேட்கறது கணிதத்து கேட்கறது அதே நம்ம தூரத்துல இருந்தோம்னா தூரத்துல இருக்கிறவங்க ஸ்பஷ்டமா கேட்கறது இல்ல மந்தமா தான் கேட்கறது அதனால இது வந்து திபேதம் திபேதம் இருக்கு அது எங்க சித்தாந்தத்துல சரியா வரும் ஞான பேதம் வருது திபேதம்னா ஞான பேதம் எப்படிப்பட்ட ஞான பேதம் அதிகமாக சப்தம் கேட்கறது எனக்கு குறவா சப்தம் கேட்கறது அது மாதிரி ஸ்பஷ்டமா கேட்கறது ஸ்பஷ்டமா கேட்கல அப்படின்றதெல்லாம் இந்த கிரமத்துலதான் வரும் அது காலபேதமா இருக்கு ஏன்னா சமீபத்துல இருக்கிறவாளுக்கு உடனே ஸ்பஷ்டமா கேட்கறது தூரத்துல இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கால பேதம் தெரியுது தூரத்துல சுமச்சு அவன் இதை சொல்றான் அப்படின்னுட்டு நான் கிரகிச்சுண்டு அந்த காலத்துல வாங்கிட்டு அதன் பிறகு நான் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு இந்த மாதிரி அவன் சொல்றான் அப்படின்னு நான் சொல்லணும் அது அதனால இதுவும் இருக்கு அது அதே மாதிரி இங்க ஆதி இருக்கு ஆதி சப்தம் இங்க இருக்குது வந்து ஜனதா திகாதேகே அப்படின்னா ஆதி சப்தம் இருக்குது அந்த ஆதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க காலபேதம் சொல்லிட்டோம் தேச பேதம் சொன்னோம் அத மாதிரி இன்னொரு பேதம் இருக்குது அது எதுன்னா வாயு பேதம் இந்த வாயு இருக்கு பாருங்க அது என்ன பண்ணோம் நமக்கு அனுகூலமா வாயு நம்ம பக்கமே வாயு அடிச்சுதுன்னு சொல்லுவோம் காத்து அடிக்கிறது நம்ம பக்கம் அப்ப அந்த சப்தத்தை நல்லா கிரகிச்சுட்டு வந்துடும் சப்தம் கொஞ்சம் வேற விதமா அடிச்சதுன்னு வச்சுக்கோங்கோ நமக்கு சப்தமே கேட்கவே கேட்காது இந்த காத்தானது நமக்கு சப்தத்தை கேட்க விடாம பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால அதுவும் வருது இதுக்கெல்லாம் தான் நமக்கு
சப்தம் நம்ம காது கிட்ட வருது அப்படின்றதுக்கு இதுதான் மூல காரணம். அதனால ஸ்ரோத்ராயாசஸ்ய கண்ணு கிட்ட காது கிட்ட வந்தது காதை அடைந்தது அந்த தஸ்ய அந்த சப்தத்துக்கு கிரகம் கிரகணம் ஆகும். அத அப்படி சொல்றாரா? அதாவது வைசேஷிகால் அப்படி சொல்றாரா? அதுதான் நம்ம சித்தாந்தமும் கூட. இதுல ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னா சாங்கியம் சொல்றதை காட்டுல இதுல சுவாரஸ்யம் இருக்கு. விளம்ப பிரதீதி வருது, தாமதமா நம்ம கேட்கறது. அது வாயு காரணத்தினால, தூரத்தினால சொல்றதுனால, வீதிதரங்க நியாயத்தினால, இப்படிலாம் இருக்கிறதுனால நமக்கு அது புரியுது. ஆகவே இந்த மாதிரி வேதங்கள்லாம் வருதுன்றது இந்த வைசேஷிகன் சொல்ற பட்சத்தை ஏத்துண்டாலும் சரியா இருக்கும். சரி, அஸ்மின் இந்த இரண்டாவது பட்சத்துல திகாதே திக் எப்படின்னு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா திக்க கண்ணால்தான் அறிந்து கொள்ள முடியும். இது இந்த திசை, அது அந்த திசை, இந்த திசையில சப்தம் வருது, அந்த நிலையில சப்தம் வருதுன்னு சொல்றமே அது எப்படி வரும் அப்படின்னா அனுமதி மப்பி அனுமதி அனுமதினாக்கா அனுமானம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கூடாது. ஏன்னா நம்ம அனுமானம் பண்றோம், அதை நம்ம பிரத்யக்ஷத்தினாலதான் பார்க்கலாம், இல்லைன்னா அனுமானம் பண்ணிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை காதால கேட்க முடியாது, எந்த திக்குல வருதுன்னு காது தெரியாது. அது உபய சம்பந்தமா தான் இருக்கும். அது இந்த கிழக்க சத்தம் கேட்கறது, மேற்க சத்தம் கேட்கறது அப்படின்றது கூட அனுமானத்தினால அறிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து காதுனால அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது நெய்த விஷயம் போயிடும் இல்லைனாக்கா, இந்த இந்திரியம் இதுதான் கிரகிப்போம் அப்படின்றது போயிடும். அது அதனால சசிய கிரகம் தி கிரகணே அனுமதி ரூபத்தான் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அனுமதி ரூபமா இருக்காது, திக்க கிரகிக்கிறதுங்கிறது அனுமானத்தினாலதான் கிரகிக்கப்படுறதுன்னு சொல்றாரு. அதுல ஆதி இருக்குதே, திகாதேனாக்க அதுக்கு பக்கத்துல இருக்கிறது அல்லது தூரத்துல இருக்கிறது, இவைகள்லாம் எடுத்துக்கணும். அதனால இதுக்கு மூலம் உதாரணம் என்ன அப்படின்னாக்க வீணாகானம், வீணாநாதம், வேணுகானம், வேதி சப்தம், இதெல்லாம் சொல்றோம். இந்த இதெல்லாம் எப்படி கிரகிக்கிறோம்னாக்க வீணையை கிரகிக்கிறதுன்றது காதால கிடையாது, வேதியை கிரகிக்கிறதுன்றது காதால இல்லை. அந்த மாதிரி வேணும் புலாங்கள் அதை கிரகிக்கிறது காதால கிடையாது. கானத்தை தான் நம்ம கிரகிக்கிறோம், நாதத்தை தான் கிரகிக்கிறோம், சப்தத்தை தான் கிரகிக்கிறவங்க தவிர்த்து சுரத்திரேந்திரியத்தினால இவைகளை எப்படி பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ அதனாலதான் கிரகிப்போம். ஆகவே இது வந்து பிராபியகாரி, இதுல சாங்கிய புக்ஷம் ஒரு மாதிரி இருக்கு, வைசேஷிக புக்ஷம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த வைசேஷிக புக்ஷத்தால்தான் சித்தாந்தமாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அதனால சித்தாந்தம் அதுதான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு பிடிச்சார். இப்போ ஸ்லோகத்தை செய்விச்சுள்ளோம். சப்தம் கிருண்ணாதி தூராபியுதிதமபி பகிசந்தத ஸ்ரோத்ரவர்த்தி திக்வேத ஆசன்னதாதி கிரகணமபி ததா தத்ர தஸ்ஸந்நிதானாத் இத்யேகே அன்யேது தூராந்திக கத ஜனதா சப்த தி காணபேதாத் ஸ்ரோத்ராயாதஸ்ய தஸ்ய கிரகம் அனுமதிமபி அனுமதிமபி ஆகுரஸ்மின் திகாதே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. அப்படியே